காவல்துறையில பல சிறப்பான முன்னெடுப்புகள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் வேலூர் சரகத்திலையும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது கூட எந்தவித சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் சிறப்பான பணி செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய பணி மிகவும் பாராட்டுக்குரியது. அவர் செல் டிராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரை பொதுமக்களுக்கு வந்து கொடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பரை எல்லா இடங்கள்லேயும் வந்து விளம்பரப்படுத்தி பாப்புலர் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பரில் யாராவது தங்களுடைய செல்ஃபோன் வந்து தொலைந்து போனாலோ அல்லது திருடு போனாலோ அவங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூகுள் ஷீட் வரும். அந்த கூகுள் ஷீட்டில் அவங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் எப்போ வாங்கினது, எங்கே வாங்கினது, என்ன பிராண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஒரு ஒரு ரசீப்டையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். அந்த ஃபில்லப் பண்ணவங்களுக்கு அந்த ரசீதை வந்து அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த கூகுள் ஷீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அதனுடைய ஐஎம்இ நம்பரை வந்து கண்டுபிடிச்சி அதனுடைய லொக்கேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்குங்கிறத வந்து பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது வந்து இப்போ ரெண்டாவது கட்டமாக நம்ம இன்றைக்கி 210 மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே முதல் கட்டமாக ஜூலை மாதத்தில் 162 மொபைல் ஃபோன்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்க போனால் இது வரைக்கும் நம்ம 372 மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கோம். 860 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 860 கம்ப்ளைண்டில் 372 மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட அது 45.3% நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 45% காணாமல் போன மொபைல் ஃபோனை திரும்ப கண்டுபிடிச்சி கொடுக்குறதுங்கிறதே எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய வெற்றியாக தான் வந்து தோணுது. அதனால் மாவட்ட காவல் காவல் கண்காணிப்பாளருக்கும் அவரை சார்ந்த இந்த சைபர் கிரைம் டீமுக்கும் சோஷியல் மீடியா டீமுக்கும் இதற்காக வந்து அயராமல் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பாக நானும் அவங்களை வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வேலூர் காவல் சரகத்தில் வேலூர் காவல் சரகம் 4 மாவட்டம் முழுமையாகவே சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொலைகள் குறைந்திருக்கின்றன. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொலை முயற்சி வழக்குகளும் குறைந்திருக்கின்றன. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பெரும் திருட்டுக்கள், கன்னக்களவுகளும் குறைந்திருக்கின்றன. ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம லேசாக எக்ஸீட் ஆகிருக்கோம், அது வந்து ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட் ஃபீல்டில் மட்டும்தான் வேலூர் சரகத்தில் ஒரே 4% மட்டும் விபத்துகள் கூடியிருக்கின்றன. அதை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வர்றோம். அதனால் வந்து வேலூர் சரகம் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் வந்து வேலூர் மாவட்டம் காவல்துறையானது மக்கள் நலனில் வேலூர் மாவட்ட காவல்துறை அப்படிங்கிறதோட அந்த ஒரு நோக்கத்தோட சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு வந்து அவங்க நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த போக்சோ கேஸ் சம்மந்தமாக ஏதாவது போக்சோ கேஸில் வந்து நம்ம வந்து வழக்குகளில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு வந்து தெரியும் மகளிர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் எது நடந்தாலும் அதில் யாராவது ஒரு அஜாக்கிரதையாக செயல்பட்டாலோ அல்லது வந்து கவனக்குறைவாக அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து ஒரு அக்கறை காட்டாமல் இருந்தாலோ அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ அதில் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு போக்சோ கேசஸில்
எப்படியாவது கன்விக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான இமைகள் திட்டம் வந்து வடக்கு மண்டல காவல்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது. எப்படி வந்து கண்ணை இமை காக்குமோ அதே போல குழந்தைகளை காவல்துறை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இமைகள்னு ஒரு திட்டம் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதன் மூலம் போக்சோ சம்பந்தப்பட்ட குற்றங்கள் எங்கே நடந்தாலும் உடனே தகவல் வந்து காவல்துறைக்கு வருது. பொதுமக்கள் இப்போ முன்னால மாதிரி கிடையாது, தாராளமாக வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற எல்லாத்துலேயும் நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் உடனே வழக்குகள் பதிவு செய்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுறது கிடையாது, நாங்கள் வந்து முதல்ல மனு விசாரணை மாதிரி நடத்தி அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்கிறது கிடையாது, நேரடியாக வழக்கு பதிவு செய்கிறோம். யாராவது ஒரு ஆய்வாளர் மனு விசாரணை நடத்தி வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு காலதாமதம் பண்ணால் அவங்கள உடனே காத்திருப்போர் பட்டியலில் கொண்டாந்து நான் வச்சிடுறேன். அந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு வேலூரில் நமக்கு இந்த போக்சோ குழந்தைகள் பாலியல் குற்ற வழக்குகளில் நிறைய தண்டனைகள் வந்து நல்ல தண்டனைகள் நாம் வந்து காவல்துறை சார்பாக பெற்றுக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட வந்து போக்சோ வழக்கில் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். அதில் அதுக்காக வந்து அந்த இதுக்காக உழைச்ச ஒத்துழைப்பு இதுக்காக வந்து அந்த புலன் விசாரணை செய்த அதிகாரி அவர்களுக்கு துணையாக இருந்த காவல்துறை சார்பாக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய நீதிமன்ற காவலர் மற்றும் வந்து அனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த பணி தொடரும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து ஒரு பிரதான நோக்கமாக எடுத்துக்கொண்டு வேலூர் சரக காவல்துறை செயல்படும். இது வந்து எஃப்ஐஆர் போட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது, இது வந்து செல் டிராக்கரில் வந்து நம்ம வந்து வந்து கண்டுபிடிக்கிறது. இது இல்லாமல் மொபைல் ஃபோன் ராபரி மொபைல் ஃபோன் ஸ்னாச்சிங் பண்ணதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு நம்ம தனியாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வந்து எடுத்து தான் சொல்லணும். செல்போன் ஸ்னாச்சிங் செல்போன் ராபரி தனி, இது வந்து ஸ்னாச்சிங் கிடையாது ராபரி கிடையாது, கத்தியை காட்டி பிடுங்கிறது கிடையாது, இது வந்து தொலைந்து போன மொபைல் போன்களை நம்ம மீட்டிருக்கோம். சார், கள்ளச்சாராயம் வந்து நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இருந்தாலும் வந்துகிட்டே இருக்காத ஒன்றுக்கே முடியாது, தொடர்ச்சியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் வந்து தகவல் கிடைக்க கிடைக்க தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கூட இப்போ இன்னைக்கு நாமைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 99 வழக்குகள் வந்து நம்ம மது விலக்கு வழக்குகள் வேலூர் சரகத்தில் மட்டுமே பதிவு பண்ணியிருக்கோம். இவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட வழக்குகள் ஒன்று அன்றாடம் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. எஸ்பிஐ நேராக போகிறாரு சாத்தார் மலை எல்லா இடத்துக்கும் அவர் வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாரு. முன்னால் இருந்த அளவுக்கு இல்லை, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆ, அது குறைஞ்சிருக்கே, மேலும் குறைப்போம். கண்டிப்பாக கள்ளச்சாராயம் இல்லாத மாவட்டமாக வேலூர் மாவட்டம் இருக்கு. அது நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து போட்டு விடுமா? இது வந்து ஓவராலா வந்து எனக்கு தெரியும், பட் எங்க கூடிய ஒரு இது எனக்கு தெரிஞ்சு வந்து வேலூர்ல கிடையாது, திருவண்ணாமலையில தான் வந்து கூடியிருக்கும். வேலூர்ல ஆக்சிடென்ட் திருவண்ணாமலையில கூடியிருக்கும், திருவண்ணாமலை அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர்ல கூடல, திருப்பத்தூர்ல கூடல ரொம்ப நல்லா தெரியும். நான் சொன்னது ரேஞ்ச் ஃபிகர் தான், 4%. அது நம்ம வந்து ஆக்சிடென்ட் எங்க அடிக்கடி நடக்குதோ அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து எனக்கு 4 மாவட்டத்தையும் சேர்த்து தான் சொல்ல தெரியுது, உங்களுக்கு பிரித்து சொல்ல தெரியல. 4 மாவட்டத்தில் 106 பிளேஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஆக்சிடென்ட் ப்ரோன் ஸ்பாட், விபத்துக்கள் நடப்பதற்கு அடிக்கடி நடப்பதற்குரிய இடம் இது. இது மாதிரி 106 இடங்கள்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வந்து ஈவினிங் வந்து காவலர்களை கொண்டு போய் நிறுத்துகிறோம். அந்த இடத்த வெஹிக்கிள் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது வந்து காவலர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க அதிக வேகமாக போகாமல் கொஞ்சம் அஜாக்கிரதையாக ஓட்டாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விபத்துகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து நம்ம மாவட்டம் முழுதும் 34 இடங்களில் வந்து சோதனை சாவடிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். வந்து மாநில எல்லையில் ஒரு 10 இருக்குது. இது இல்லாமல் மாவட்டங்களுக்குள்ளே ஒரு 34 இடங்களில் சோதனை சாவடிகள் இருக்குது. இந்த சோதனை சாவடிகள்லாம் நம்ம வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணுறோம், டே டைத்துலேயும் போடுறோம். அதில் குறிப்பாக ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வந்து 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 மதுவை வந்து அறிந்து விட்டு வாகனம் ஓட்டுவது மீது நம்ம வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். குறைந்தபட்சம் வந்து நம்மளுடைய ரேஞ்சில் வந்து ஒரு நாளைக்கு 20-25 வழக்காவது நம்ம வந்து மதுவை அறிந்து விட்டு ஓட்டுவர்கள் மேலே போடுறோம், அவங்களுக்கு கடுமையான அபராதம் வந்து விதிக்கிறோம். வாகனம் தொடர்பான போடக்கூடிய அந்த மோட்டார் பெட்டிகை செட் பார்த்தீங்களா, அது இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இப்போ தான் நான் ரொம்ப அதிகமாக வந்து போட்டிருக்கோம், நிறையா போட்டிருக்கோம். நம்ம வந்து நான் வந்து ஃபிகர் சொல்கிறேன் கரெக்டாக இல்லைன்னா செல் ட்ராக்கருக்கு தான் பிற்பாடாக வந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து எதிர்பார்த்த அளவு ரொம்ப ஒன்றும் அலாமிங்காக இல்லை, 4% இந்த ரேஞ்சில் தான்.
சார் நான் இதை எடுத்துட்டு இருக்கோமே குட்கா கூலிப்பு இதெல்லாம் எங்கெங்க விற்குதுன்னு பார்த்து பெட்டி ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா அவரோட சேர்ந்து ரைட் பண்ணிட்டு வந்து பள்ளிகள் கல்லூரிகள் வளாகங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வந்து இந்த பான் பராக் மசாலா குட்கா இந்த மாதிரி கூல் இப்போ இதெல்லாம் வைத்தா லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கோமே அது பர்டிகுலர் சொன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு